ஹாய் கைஸ், ஐசிசி T20 வேர்ல்ட் கப்போட 11வது போட்டி பாகிஸ்தானும் யூஎஸ்ஐயும் ஆட போகிறாங்க. ஸோ இந்த மேட்சுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பில் இந்த T20 வேர்ல்டு கப்புக்காக லீடர் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் பைக்கு, செகண்ட் ப்ரைஸ் வந்து ஒன் ப்ளஸ் 11R மொபைலு, தேர்ட் ப்ரைஸுக்கு ஒரு 11 ப்ளஸ் நோட் மொபைலு, அதுக்கப்புறம் வந்து 1+ வாட்சஸ், 4 to 5 ரேங்க்குக்கு, அதுக்கப்புறம் 1000 முதல் 1000 பேருக்கு வந்து கேஷ் ப்ரைஸஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டியது குபேரா ஃபேண்டசி ஆப்பில் இருக்கக்கூடிய குபேரா ஸ்பெஷல் அப்படிங்கிற கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப் டு 20 டீம்ஸ் வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் பெஸ்ட்டு டீமாக அவங்க கவுண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்சுக்கும் கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த ஐசிசி T20 வேர்ல்ட் கப் முடியும் பொழுது அந்த லீடர் போர்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஃபர் கோடும் கொடுக்குறேன், அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரெஃபர் கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கமாக டியோக்காக இந்த ஆப்பை நம்ம நிறைய சொல்லுவோம், சூப்பரான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து உங்களுக்கு நார்மல் ஃபேண்டசிக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வழக்கம் போல் ப்ளே பண்ணி வின் பண்ணுங்கள். அண்டு இந்த வேர்ல்டு கப்போட முடிவில் இதில் வரக்கூடிய ப்ரைஸஸையும் வின் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சு டேலஸில் இருக்கக்கூடிய கிராண்ட் ஃபிராரி ஸ்டேடியமில் நடக்க போகுது. ஸோ இந்த வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் நடந்த மேட்சஸில் ஓரளவுக்கு பேட்டிங்க்கு சாதகமான பிச் அப்படின்னா இந்த பிச்சை நம்ம பார்க்கலாம். இனிஷியலாக ஒரு மேட்ச் கனடாவும் யூஎஸ்ஏயும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. பவுண்ட்ரி டைமென்ஷன்ஸும் மற்ற கிரௌண்டை கம்பேர் பண்ணும்பொழுது அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஹை ஸ்கோரிங் மேட்ச் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பேட்டிங், ஒரு நல்ல ஸ்கோர் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏர்லி மூமெண்ட் இருக்கும், நியூ பாலில் ஒரு 2 அல்லது 3 ஓவர் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு. அதற்கப்புறம் ஓரளவுக்கு பேட்டிங் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த கிரவுண்டோட நம்பர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து நேபாள் கனடா மேட்ச். அதில் நேபாள் கொஞ்சம் சுமார் ஆடினாங்க. ஸோ அது ஓரளவுக்கு நெதர்லாண்டு வந்து கம்ஃபர்டபுளாக சீஸ் பண்ணாங்க. ரிமைனிங் மேட்சஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஹை ஸ்கோரிங் மேட்சஸாக தான் இருந்திருக்கு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஃபாஸ்ட் போலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ப்ராபபிள் பிளேயிங் 11 பாகிஸ்தான் சைடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். முகமது ரிஸ்வான் ஓப்பன் பண்ணுவார். முகமது ரிஸ்வானும் சயிம் ஐஃப் அவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பாபர் அசம் 1 டவுன் தான் ஆடுறாரு. ஃபகர் சமான் 2 டவுன், இப்திகார் அகமது 3 டவுன், சதாஃப் கான். ஸோ இமாத் வசீமுக்கோட பிளேஸில் ஆசம் கான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டருக்கு போகிறாங்களா இல்லை ஆல்ரவுண்டருக்கு போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா 6th போலிங் ஆப்ஷன் நிறைய முறை அவங்க இப்திகார் அகமது ஆட வச்சு பார்த்துருக்கோம். ஆசம் கான் ஸோ அவர் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் ட்ராப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. பார்க்கலாம் என்ன மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கட்டாயம் அவங்களுடைய ஃபேஸ் அட்டாக் 4 ஃபாஸ்ட் போலர்ஸோட போவாங்க அப்படிங்கிறத தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் மோஸ்ட்லி அவங்களுடைய ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்க போது. அதர் எண்டில் யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளான ஒரு வின் எடுத்திருக்காங்க போன மேட்ச் கனடாக்கு அகேன்ஸ்ட். அதனால் பிளேயிங் 11 எந்தவித மாற்றமும் இருக்காது. அவங்களோட போன மேட்ச் ஆடின கனடாவோட ஆடின அதே 11 ரிப்பீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ரெண்டு டீமோட டெத் ஓவர்ஸ் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாகிஸ்தான் சைட்லேருந்து ஷைன் அஃப்ரடியும் ஐரிஸ் ரவுஃபும் வந்து டெத் ஓவர்ஸில் நிறைய போடுவாங்க. யூஎஸ்ஏ சைடில் அலி கான் அண்டு சௌரவ் நட்ரவால்கர் இவங்க ரெண்டு பேரும் நிறைய ஓவர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோரி ஆண்டர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் அவரை கூட அந்த டெத் ஓவர்ஸில் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்மால் லீக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு பாபர் ஆசம் ஆபிஸா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே இந்தியா மேட்ச்சில் எப்படி விராட் கோலியோ அதே மாதிரி பாபர் ஆசம் பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேரோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பார். முகமது ரிஸ்வான் சூப்பரான ஒரு பேட்ரு, குறிப்பாக இந்த ஃபார்மெட்டில் T20 ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருப்பார். ப்ளஸ் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும். பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்கு, அது மட்டும்தான் ஒரு கன்சர்ன். பட் யூஎஸ்ஏ கொஞ்சம் சின்ன சைட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷைன் அஃப்ரடி அவருடைய அந்த பழைய ஷைன் அஃப்ரடி இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா எர்லியாக பார்த்தீங்கன்னா நியூ பாலில் மோஸ்ட்லி ஒரு 3 மேட்ச் ஆடினா அதில் ஒரு 2 மேட்ச் நியூ பாலில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பார். பட் இந்த நியூ பாலில் விக்கெட் எடுக்கிறதும் குறைஞ்சிருக்கு. அந்த அவருடைய ஃபேஸுமே கொஞ்சம் கப்பாட்டிலி கம்மி ஆகிருக்கு, அதனால் அந்த விக்கெட் வர்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. பட் யூஎஸ்ஏ கூட ஆட போகிறாங்க அப்படிங்கிற பொழுது இவங்க 3 பேரும் ரொம்ப சேஃபர் சாய்ஸ். இவங்க ஆப்பனண்ட்டும் பெரும்பாலும் இந்த 3 பேரை தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிட்டு வருவாங்க. கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்லைட்லி கொஞ்சம் ரிஸ்க்கு.
ஹாரிஸ் ரோஃபெல்லாம் ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஓரளவுக்கு நல்லா ஃபார்மில் இருக்கார். ப்ளஸ் எப்போயுமே இந்த மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு சைடுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும், நிறைய முறை பார்த்துருக்கோம். அந்த வகையில் ஹாரிஸ் ரோஃப் டெக்னிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கோரி ஆண்டர்சன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரே, நிறைய ஆடிருக்காரு இந்த மாதிரி குவாலிட்டி பவுலிங் அட்டாக்கு அகேன்ஸ்ட்டாக ஆடிருக்காரு, அதனால் அவர் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார் அப்படின்னு தோணும் இந்த மேட்ச்சுக்கு. சதாப்கானும் அகெயின் பெருசாக ஃபார்மில் இல்லை, பட் அவங்களுடைய மெயின் ஸ்பின்னர் நிறைய விக்கெட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக எடுக்கிறது இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சின்ன டீம்ஸ் கூட ஆடும்பொழுது விக்கெட்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க மூணு பேரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டீவன் டெய்லர்லாம் நல்ல ஆப்ஷன் தான், பட் பேட்டிங்கில் ரொம்ப தணருவார், குறிப்பாக அவர் ஒரு நல்ல குவாலிட்டி பவுலிங் அட்டாக ஆட வேண்டியது இருக்கும் நியூ பாலில். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவரை நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ரிஸ்கி அண்ட் ரிவார்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது இமாது வசீம் ரொம்ப கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இமாது வசீம் ஒரு மாதிரி இன்டெலிஜென்ட் பவுலர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மாதிரி நல்ல வேகமாகவும் பால் ஸ்டம்ப் லைனில் போடுவார், அதே மாதிரி கொஞ்சம் கரெக்டாக பேட்ஸ்மென்ஸ் மூவ் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லைன் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலரு. ஸோ தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவர் கொஞ்சம் விக்கெட் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டாங்க அப்படின்னா இமாது வசீமுக்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அலிகான் நல்ல ஃபேஸ் போடக்கூடிய பவுலர், யூஎஸ்ஏ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா அவங்க டீமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு யூஎஸ்ஏ பவுலராக வேணும் அப்படிங்கிற பொழுது அலிகான் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சைம் ஐஃப் ஓப்பன் பண்ணுறாரு, ஒரு மாதிரி கொஞ்சம் அதிரடி ஆடக்கூடிய ஒரு பேட்டர் தான். ஸோ பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஏன்னா பாபராசம் ரிஸ்வான் தான் ரொம்ப காலமாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் சைம் ஐஃப் வந்து அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவர் உள்ளே வந்திருக்காரு. பட் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அப்படின்னு வரும்பொழுது பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்திருக்கு. இந்த மேட்ச்சு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இதுதான் லிங்க். இல்லை அட் விகே டீம்ஸ்னு நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்ச் மட்டும் இல்லாமல் மார்னிங் ஆஸ்திரேலியா வர்சஸ் ஒமான் மேட்ச் இருக்குது, அதுக்கு வீடியோ போட முடியுமா அப்படின்னு தெரில, போட முடிஞ்சால் போடுறேன், இல்லைனா ஃபைனல் டீமு முடிஞ்சுன்னா உங்களுக்கு அங்கே டெலகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு, ஸோ எப்பயும் வழக்கம் போல் ரெண்டு டீம் எடுப்போம், பட் இனிமேல் ஒரு டீம் தான் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்குது. ஏன்னா ரெண்டு டீம் அப்படிங்கிற பொழுது கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வீடியோ டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ ஒரு டீம் தான், இந்த ரெண்டு டீம் மினி ஜிஎல் இந்த மாதிரி கிராண்ட் லீக் இந்த மாதிரி டீம்லாம் நான் சொன்ன அந்த பிளேயர்ஸை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ கேப்டன் முகமது ரிஸ்வான், வைஸ் கேப்டன் பாபர் அசம். பவுலர்ஸ் பக்கம் போகலை, பவுலர்ஸ் பக்கம் போகிறீங்கன்னா சைன் அப்ரடியை காட்டிலும் ஹாரிஸ் ரவுஃபு தான் இந்த மேட்சுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகுவார் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள், கேப்டன் வைஸ் கேப்டன் நான் நிறைய டீமில். சைம் ஐஃபோ பிக் பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து யூஎஸ்ஏலேருந்து ரெண்டே ரெண்டு பிளேயர், கோரி ஆண்டர்சன், ஸ்டீவன் டெய்லர். ஸ்டீவன் டெய்லர் கம்ப்ளீட்லி ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்சத்தில் மட்டும்தான் எடுத்திருக்கேன். பேட்டிங் கட்டாயம் திணறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸ்டீவன் டெய்லர், அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் ரீசெண்டாக பெருசாக ஃபார்முலையும் இல்லை. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை ஸ்டீவன் டெய்லருக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு பியூர் பேட்ஸ்மேனோ அல்லது ஒரு பியூர் பவுலருக்கோ போகிறதா இருந்தால் கூட நீங்கள் போய்க்கோங்க. இமாது வசீமையும் எடுத்திருக்கேன், முகமது ஆமீரையும் எடுத்திருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப கம்மியான பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, பட் கம்ப்ளீட்லி பாகிஸ்தானுக்கு ஃபேவரபுளான ஒரு டீமாக எடுத்திருக்கேன். அதே போல் ஆண்ட்ரியஸ் கோஸையும் ஆரன் ஜோன்ஸும் போன மேட்ச் நல்லா பயங்கரமாக ஆடினாங்க, அதனால் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பெருசாக நீங்கள் ட்ரா பண்ணுறது கூட ஒரு நல்ல மூவாக தான் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒன்று ரெண்டு சேஞ்ச் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் என்னோடய சைடில் பிளேயிங்கில் ஏதாவது பிளேயர் மிஸ் அவுட் ஆனாங்கன்னா நான் உங்களுக்கு அதை டெலிகிராம் சேனலில் சொல்கிறேன்.